வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேஸ்டைன் பாட் யூஸ் பண்ணி எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே வந்துட்டு கேஸ்டைன் பாட்டோட அன்பாக்சிங் ரிவ்யூலாம் வந்துட்டு நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். மட்டன் வந்து 3/4 kg கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்துட்டு 2 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, 2 teaspoon அளவுக்கு தயிர், 2 teaspoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட இதை ஊற வச்சுருங்க. வெங்காயம் வந்துட்டு 1/4 kg கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வந்துட்டு 1/4 kg எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு இந்த மாதிரி தின்னாகவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், மல்லி புதினால வந்துட்டு 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். தயிர் வந்து 1/2 cup கிட்ட எடுத்திருக்கேன். தேவையான அளவு ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து 1/2 hour கிட்ட ஊறியாச்சு. இப்போ வந்து இதை குக்கரில் வச்சிடலாம். மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து 1 கொதி கொதித்ததுக்கு அப்புறமா மூடி வச்சிடலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு 1-20 minutes கிட்ட ஊற வச்சிடலாம். இது வந்துட்டு கேஸ்டைன் பாட் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சட்டி சூடானதுக்கப்புறமா சிம்மில் போட்டுடணும். பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நெய் ரெண்டுமே ஊற்றிக்கோங்க. ஸோ நெய்யும் எண்ணெயும் வந்துட்டு சம அளவில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் வந்துட்டு 1/2 gram ஏலக்காயோட ஃப்ளேவர் நல்லா இறங்கினதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்துட்டு நல்லா குக் ஆகி மசிஞ்சு வந்தால் தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ மட்டன் வந்துட்டு 80% வந்து குக் ஆகிருக்கணும். மறுபடியும் வந்து சட்டியில் வந்துட்டு வேக வைக்கும் போது அதில் வந்து 20% குக் ஆயிரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 tablespoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா மட்டன்லேயே கொஞ்சம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்றது மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மட்டனில் வந்துட்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கனால இப்போ வந்து 1 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்துட்டு நீள நீளமாக கீறி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். 1 teaspoon அளவுக்கு பிரியாணி மசாலா, அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக போடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வச்சுக்கோங்க. இது வந்து கேஸ்டைன் அப்படிங்கிறனால குக் பண்ணும்போது லோ மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். மல்லி புதினாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனில் இருந்து தண்ணி தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டனை வந்துட்டு கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்துட்டு அந்த கிரேவியில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து 5-10 minutes வரைக்கும் இருக்கட்டும். இதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 cup கிட்டே நான் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 cup ரைஸ்க்கு 1/2 cup தண்ணி ஊற்றணும், இதுதான் இதோட மெஷர்மெண்ட். இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லாவே கொதிக்கணும், மூடி வச்சிடலாம். நல்லாவே கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா 10 minutes வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். ரைஸ் வந்துட்டு 80% கிட்ட குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து மீதி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அரிசி உடையாத அளவுக்கு கீழே இருந்து மேலே கொடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க.
அவ்வளோதான் நம்ம கேஸ்ட் அயனில் பண்ண மட்டன் பிரியாணி ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.